بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹு தாலா நமக்கு எல்லா வகையிலும் கல்வி ஞானத்தை மென்மைப்படுத்தி தந்தருவானாக. ரப்பி ஜித்னி இல்மா என்ற அல்லாஹ்விடத்திலே நாம் துவாவை கேட்டுக்கொண்டு இந்த குரானுடைய கல்வியினுடைய தொடர்ச்சி. இதற்கு முன்னால் ஒரு அரபி எழுத்து என்று சொல்லக்கூடிய அரபி எழுத்துகளுக்கு சுக்குன் போட்டோமேனால் அது தமிழ் எழுத்துகளுக்கு புள்ளி உள்ள எழுத்துகளுக்கு இணையாக இருக்கும் என்று சொன்னோம். அதில் நூனு மீமு, நூனுக்கு சுக்குன் இருக்கும் பொழுது இன்னுங்கிற சவுண்டு வரணும், மீமுக்கு சுக்குன்னு இருக்கும் பொழுது இம்முங்கிற சவுண்டு வரணும். ஆனால் நூனு சுக்குன்னு இருந்து இன்னுங்கிற சவுண்டை சமயத்தில் வராமல் போகும். எதனால்னு சொன்னாக்கா அதுக்கு பின்னால் உள்ள வரக்கூடிய எழுத்துக்களை கவனித்து, அதுக்கு பின்னால் வரக்கூடிய எழுத்துக்களை கவனித்து உதாரணம் சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியும். அதே போல் சில எழுத்துகள் வந்து நூனு சுக்குன் இன்னுன்னு சவுண்டு வராமல் போகலாம், இம்முக்கு சுக்குன் வரும்பொழுது இம்முங்கிற சவுண்டு வராமல் போகலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் நூனு சுக்குன்னு இருக்கும், இன்னுன்னு சவுண்டு வரும், கரெக்டாக இருக்கும், எந்த பாதிப்பும் இருக்காது. மீமுக்கு சுக்குன்னு இருக்கும், இம்முன்னு சவுண்டு கரெக்டாக வரும், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இவைகளையும் நம்ம வந்து உதாரணத்தின் மூலம் சுட்டி காட்டும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். அதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்லப்போனோம்னு சொன்னால், இன்னுங்கிற சத்தத்தை தரக்கூடிய சுக்குன் பெற்ற நூனும், இம்மு என்ற சுக்குன் பெற்ற மீமும் சில நேரங்களில் அதனுடைய இயல்பு தன்மையை இழந்துவிடும். அதான் இயல்பான ஒளியை இழந்து விடுகின்றன, அது இழந்துவிடும். அது மட்டுமல்லாமல் சுக்குன் உள்ள நூனு தன்மீன், இது மூணையும் தன்மீன்னு சொல்லுவோம், இரண்டுமே சமம். சுக்குன் உள்ள நூனும் தன்மீனும் சமம். காரணம் என்ன, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சுக்குன் பெற்ற நூனு தன்மீனுக்கு இணையாக இருக்கும். அதனால் சுக்குன் பெற்ற நூனு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குதோ, சுக்குன் பெற்ற நூனு இன்னுங்கிற சவுண்டு வந்து எதென்ன பிரச்சனைகளை சந்திக்குதோ, என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துதோ, என்னென்ன பாதிப்புகளை பெறுதோ, அதே போல் தன்வீனும் சில எழுத்துக்களால் பாதிப்பை பெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கிறோம். சுக்குன் பெற்ற நூனு தன்வீனுக்கு இணையாக இருப்பதால் தன்வீன்களும் தங்களது இயல்பான ஒளியை இழந்து விடுகின்றன. இந்த வகையில் இயல்பான ஒளியை இழந்து விடுகிறது எந்த வகையில், சுக்குன் பெற்ற நூனும் தன்வீனும் அதனுடைய சப்தங்கள் ஒன்றாக இருக்குது. அதன் காரணமாக இதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுமோ, சுக்குனுள்ள நூனுக்கு சில எழுத்துக்களாக என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதே பாதிப்பு தன்வீனங்களுக்கு ஏற்படும். அதை தான் நம்ம தங்களது இயல்பான ஒளியை இழந்து விடும் சொன்னோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே சில எழுத்துக்களால் சுக்குனுள்ள நூனு தன்மீனு தன்னுடைய இயல்பான தன்மையை இழக்காது, அந்த இழக்காமல் எந்த ஒரு பாதிப்பையும் அந்த சுக்குனுள்ள நூனுக்கு சில எழுத்துக்கள் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத இப்போ நம்ம முதல் முதலாக அதை அந்த பக்கம் பங்கு எடுத்துக்கிறோம். அதில் முதலாவது வந்து இழுகார்னு சொல்லப்படக்கூடிய முதலாவது பகுதியை நம்ம பற்றி விளக்குறோம். என்ன இழுகார் அப்படின்னு சொன்னால், இவைகள் அனைத்துமே குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஒரு முறையை தெரிவிக்கிறதுக்காக வேண்டி இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மீமு நூனு ஷத்து இருக்கும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லான்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சத்தத்தை வந்து சில சமயங்களில் இழக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சில விஷயங்கள் சில விஷயத்தை நம்ம சில உதாரணங்களை சொல்கிறோம். பாருங்கள், இதுஹா முதலாவது என்ன சொல்கிறோம், இந்த அலிஃபு ஹே ஹே ஐன் ஐன் ஹா அல்லது ஹம்சான்னு சொல்லுவாங்க, அலிஃப்னு சொல்லுங்கள், இந்த ஆறு எழுத்துக்கள் இருக்குது, இந்த ஆறு எழுத்துகள் தொண்டை எழுத்துகள்னு சொல்லுவோம். இது ஏன்னு சொன்னால் இவை எனத்தும் அலிஃப் அ ஹ ஹ ஐன் ஐன் ஹ இந்த ஆறு எழுத்துக்களும் ஹுரூஃபுல் ஹல்க் தொண்டை எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். குரல் வலையிலேருந்து வர்றதுனால தொண்டை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு எழுத்துகள் வந்து அதனுடைய இயற்கை தன்மை என்னென்னு சொன்னால், அவைகள் வந்து இந்த தன்மீனுக்கோ சுக்குனுள்ள நூனுக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன, சுக்குனுக்கு மேலே வரக்கூடிய சுக்குன் போகிறாங்களே
நூனுக்கு, நூனுக்கு மேலே வர ஒரு சுக்குன் போடுறாங்கள்ல, அந்த சுக்குனும் எழுத்துக்களில் மேலேயும் கீழேயும் போடுவாங்கள்ல தன்வீனு, அவைகளும் பாதிக்கப்படாமல், பாதிக்கப்படாமல் என்ன, அந்த அவைகள் வந்து மூக்கால் உண்ணான்னு சொல்லுவோம், உண்ணா மூக்கால் முணங்காமல், முணங்கப்படாமல், உண்ணா இல்லாமல் ஓதப்படும். இந்த எழுத்துக்கள் சுக்குனுள்ள நூனையும் தன்வினையும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால் இதனுடைய மேலே வந்து உண்ணா இல்லாமல், மூக்கால் முணங்காமல் ஓதப்படும், பிகைர் உண்ணான்னு சொல்லுவாங்க ஓதப்படும். அதே சமயத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து தெளிவாக ஓதணும் அப்படிங்கிறதுக்காகவே அரபுலக குரான்களில் அவை தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அதாவது என்ன அர்த்தம், நம்ம சொன்னோம் சுக்குனுள்ள நூனு தன்மீனு இயல்பான பாதிப்பு, அதனுடைய இயல்பு தன்மைகளை மற்ற எழுத்துகள் வந்து அதனை இழந்து இழக்க செய்துவிடும். அந்த அந்த தலைப்பின் கீழே இந்த ஆறு எழுத்தும் வராது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். அதாவது இயல்பான ஒலிகளை இழந்துவிடும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த குற்றச்சாட்டுக்குள் இந்த ஆறு எழுத்துகள் வராது. இதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து நம்ம குரானில் வேணாலும் நம்ம உதாரணம் காட்டலாம். அந்த ஆறு எழுத்துக்களில் இப்போ பாருங்களேன், அலம் தர கைஃபை நம்ம ஓதியிருப்போம். அலம் தர கைஃபில் என்ன வருது, இங்கே பாருங்கள், தைரன் என்ன போட்டிருக்கு, தைரன். இந்த தைரனுக்கு மேலே வந்து பாருங்கள், இது தன்வீன் போட்டிருக்கா, இந்த தன்வீன் தெரியுதா உங்களுக்கு, இந்த தன்வீன் வந்து ப்ராப்பராக போட்டிருப்பாங்க, தைரன் அபாபி. ஏன்னா இந்த தன்வீனுக்கு பின்னால் அலிஃப் ஹம்சா வந்திருக்கு, அதனால் இந்த தன்மையில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தைரான் அபாபில்ங்கிற ஒரு உதாரணம். சரி, அதை விட்டுட்டோம்னா அடுத்தது ஈலாஃபி குரேஷிங்கிற படத்தில் சுக்குன் உள்ள நூனுக்கு பின்னால் ஹா என்ற ஆறு எழுத்துக்கள் இருக்குன்னு சொன்னோம்னா தொண்டை எழுத்துக்கள், இந்த ஆறு எழுத்துக்கள் வருது. அப்படி வரும்பொழுது நம்ம என்ன சொல்ல போனோம், அந்த சுக்குன் உள்ள நூனில் உள்ள சுக்குன் வந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த ஹாவுனால் இந்த சுக்குனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எப்படி ஓதணும், மீன் ஹவுஃபுன்னு தெளிவாக ஓதணும். அதுக்கு தான் எழுதுகார்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாவது உதாரணம். மூணாவது அடுத்தது அதே போல் இன்னும் ஆத்தைனா நம்ம ஓதும் பொழுது அதில் ஃபஸ்வான்லி ரொம்பிக்க வன் ஹர்னு சொல்லும் பொழுது நூனுக்கு சுக்குனு இங்கே கரெக்டாக போட்டிருப்பாங்க வன் என்று சொன்னால், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹா ஹாவுனால் இந்த சுக்குன் உள்ள நூனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் ஓதணுங்கிறதுக்காக இந்த சுக்குனை தெளிவாக இந்த குரானில் போட்டிருப்பாங்க. இது வந்து அரபு நாட்டில் குரானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். அப்போ நாங்கள் மற்ற சூறாவில் காட்டின மாதிரி அல்ஹம்த பாருங்களேன், அல்ஹம்தில் வந்து அன் அம்த அன் அப்படிங்கிற இடத்துல நூனை வந்து நூனுக்கு மேலே உள்ள சுக்குனை வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து ஐன் எழுத்து, தொண்டை எழுத்துன்னு சொல்லக்கூடிய ஐன் வந்திருக்கிறதுனால அன் அம்த அழிஞ்சோம். ஆனால் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னு சொன்னோம்னா, இந்த தன்வீனை சுக்குனு உள்ள நூன்களை அன் அம்த அப்படின்னு ஓதக்கூடாது. அதே போல் மின் ஹவுஃபுங்கிற இடத்துல மின் ஹவுஃப் அப்படி ஓதக்கூடாது. அதே போல் குஃபுவன் அஹதுன்னு நம்ம எழுதுகிறோம், இப்போ எழுதி காட்டுவோம், அந்த குஃபுவன் அஹதுங்கிற இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, குஃபுவன் அஹது அப்படின்னு ஓதக்கூடாது. ஆக முதலாவது வகை நம்ம என்ன சொல்ல வந்தோம், சுக்குன் உள்ள நூன் தன்வீன் இவைகளில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத முதலாவது வகையை பார்த்தோம். அந்த எழுத்துக்கள் வரும் பொழுது என்ன எதை எழுதுனால இதை சொல்கிறாங்க அப்படி சொன்னால், அப்போ அங்கே சுக்குனு உள்ள நூனையும் தன்வீனையும் தெளிவாக, உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் அன் அம்த அலைஹிம் அப்படிங்கிறத அன் அம்த அலைஹிம்னு ஓதக்கூடாது. அதே போல் மீம் சுக்குனு வரும் பொழுதும் அன் அம்த அலைஹிம் அப்படி ஓதக்கூடாது. அந்த இடங்களில் வந்து ஒரு மனிதன் எப்படி கடந்து செல்வானோ அன் அம்த அலைஹிம்னு ஓதிட்டு போகணுமே தவிர அதை மாதிரிலாம் ஓதக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கள் சொல்லப்படுது. அதே போல் சில உதாரணங்களை பாருங்கள், அன்ஹு மாலுஹு சுக்குனு உள்ள நூனு அதுக்கு பக்கத்தில் ஹா வருது, அன்ஹு மாலுஹுன்னு ஓதணும், அன்ஹு மாலுஹுன்னு ஓதக்கூடாது. குரானுடைய ஓதக்கூடிய இலக்கண பயிற்சி பிரகாரம். அதே போல் தர்ரத்தின் ஹைரன் யரான்னு சொல்கிறாங்களே, மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யராங்கிறது, தர்ரத்தின் ஹைரன் யரா அப்படிங்கும் பொழுது தர்ரத்தின் அந்த இடத்துல தன்வீனை வந்து குரானில் அரபு நாட்டு குரானில் வந்து தர்ரத்தின் கரெக்டாக போட்டிருப்பாங்க.
ஏற்ற இறக்கம் போட்டிருக்காங்க. ஏன் ஏற்ற இறக்கமாக போட மாட்டாங்கன்னு சொன்னான்னு சொன்னாக்கா, மற்ற வகைகள் வருது. எந்தெந்த எழுத்துகள் வந்து தன்மையினையும் சுக்குநூல நூனையும் பாதிப்பு ஏற்படுத்துமோ, அந்த சப்தத்தை தராமல் பாதிப்பை ஏற்படுத்துமோ, அவைகள் ஒரு பங்கு வர இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பாதிப்பை தராத எழுத்துக்களில் முதல்ல இதை சொல்லி சுட்டி காட்டுறோம். பாருங்கள், தர்ரத்தின் ஹைரை, அதே போல் குஃபுவன் அஹதில் வந்து குஃபுவன் அஹத், குஃபுவன் அஹது அப்படி ஓதப்படாது, அதனால தான் சொல்கிறோம். அதே போல் இந்த சாணியக்க வன் ஹர், அதை நம்ம சொல்லி கொடுத்துறோம். வன் ஹர் குரோ ஆத் மின் ஹவுஃப் சொல்லி காட்டியிருக்கோம். யௌம இதின் அனின் நயம் வருது, யௌம இதின் அனின் நயம் தெளிவாக சொல்லணும். யௌம இதின் அனின் நயம் சொல்லக்கூடாது, அதுதான். அப்போ லிமன் ஹஷிய ரப்பான்னு சொல்லுங்க, லிமன் ஹஷிய, லிமன் லிமன் ஹஷியன்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த பாடங்கள் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொன்னாக்கா, ஒரு புள்ளி உள்ள எழுத்து, நம்ம சொன்னால் தமிழ் புள்ளி உள்ள எழுத்து சுக்குநுள்ள எழுத்துக்கு இணையாக இருக்கும். அதே சமயத்தில் நூனுக்கு சுக்குன் வந்தால், மீமுக்கு சுக்குன் வந்தால், சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் நம்ம அடுத்து சொல்ல இருக்கிறதுனால, எதை எதெல்லாம் பாதிக்கப்படாது, எந்தெந்த எழுத்துக்கள் வந்தால் சுக்குனுள்ள நூனும் சுக்குனுள்ள மீமும் தன்மீனும் பாதிக்கப்படாது என்பதற்காக இந்த உதாரணத்தை முதல்ல சொல்கிறோம். இதை நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னோம்னா, அடுத்தடுத்த பாடங்கள் நமக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இது வந்து அனைத்துமே குரான் ஓதக்கூடிய இலக்கண பயிற்சி என்று சொல்லப்படக்கூடிய தஜ்வீது சட்டங்களுடைய கட்டுப்பட்டதாக இருக்குது. தஜ்வீது சட்டங்கள் வந்து குரானை வந்து தஜ்வீது சட்டத்தோடு ஓதணுமா, தர்த்தில் பிரகாரம் ஓதணும், நல்லா குரானை சொல்கிறதுனால ஓதணும் அப்படின்னு நமக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், தர்த்தில் என்று சொல்லப்படக்கூடிய ஓதக்கூடிய அரபு இலக்கண பிரகாரம் நம்ம ஓத கற்றுக்க வேண்டும். இதனுடைய அடுத்த பாடங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் விரைவாக சொல்லுவோம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.